வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரா ரைஸ் அப்புறம் காலிஃப்ளவர் குருமா இதுதான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் குருமாக்கு இந்த பக்கம் வந்து கற்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், அதை நல்லா காஞ்சிட்டு முதல்ல தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிடுவோம். சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ அந்த பக்கம் வெங்காயம் வதங்கட்டும், அதுக்குள்ளே இந்த பக்கம் ஜீரா ரைஸ் பண்ணிக்கலாம். நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து சீரகம், அப்புறம் ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 பச்சை மிளகாய், 1 கப்பு, ஒரே 1 கப்பு பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நாம இந்த கப்ல, இந்த டம்ளர்ல தான் 1 டம்ளர் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதில் 2 டம்ளர் தண்ணி விடுறேன். இப்ப இதுக்கு தேவையான உப்பு, ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். சாதம் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கி எடுத்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு, ஜஸ்ட் தக்காளி வதங்கட்டும். இது தக்காளி வதங்கிறது கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அது வதங்கிறதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, அரைக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். தேங்காய் குருமாக்கு அரைக்க வேண்டியது, அப்புறம் பாதாம் பருப்பு 1-8 பாதாம் பருப்பு, சோம்பு 1/2 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு பட்டை போட்டிருக்கேன், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன், 1 ஏலக்காய். ஸோ இதெல்லாம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. தேங்காய், பாதாம் பருப்பு நான் போட்டேன், நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுத்து இதுக்கு வந்து ஏற்கனவே 1 பச்சை மிளகாய் தான் தாளிச்சிருக்கோம், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, அப்புறம் தனியா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். காலிஃப்ளவர் வேக வச்சு வச்சிருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் அளவுமே தண்ணியும் விட்டாச்சு. நமக்கு வந்து குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் குருமா ரெடி. ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிடலாம். அப்புறம் இந்த பக்கம் பாருங்க, ஜீரா ரைஸும் ரெடி ஆகிட்டு, அதையும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பாருங்க நல்லா உதிர உதிராக வந்திருக்கு, அப்படியே விட்டுட்டிங்கன்னா உழப்பு ஊறிடும். தெரியுதா? அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய ஜீரா ரைஸும் ரெடி, காலிஃப்ளவர் குருமாவும் ரெடி. இது பார்த்தீங்கன்னா, இந்த காலிஃப்ளவர் குருமா ஜீரா ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், வெறுமை வந்து வெறும் சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கிரேவி பண்ணிங்கன்னா டிஃபனுக்கும் ஆகிடும், சாதத்துக்கும் ஆகிடும். கண்டிப்பாக இந்த கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் தயிர் சாதம் கலந்து வைக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். பாஸ்தா தான் நம்ம பண்ண போகிறோம், சோளம் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டில் கிடைக்கிறது, ஸ்டாண்டர்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும், அவங்ககிட்டயே கிடைக்கிது. அவங்களோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இதில் இந்த டேஸ்ட் மேக்கரும் இருக்குது, ஜஸ்ட் வேக வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டாலே போதும். இதில் ஒரு டேஸ்ட் மேக்கரும் இருக்கும், அதை எடுத்துகிட்டு பாருங்கள்,
இந்த பக்கம் வெந்நீர் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இந்த பாஸ்தாவை சேர்த்துட்றேன். இதில் வந்து மைதா கிடையாது, உப்பு சேர்த்துருவோம், எண்ணெய். இப்போ வேகட்டும் பாஸ்தா. பாஸ்தா வந்து வெந்துடுது பாருங்கள். தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு கோல்டு வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருது, கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சீரகம், வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுது, கோஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட் இது மட்டும் கொஞ்சம் வதங்கட்டும். லைட்டாக உப்பு மட்டும் போட்டுரும். இந்த காய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். பீன்ஸு கேரட்லாம் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ வந்து குடமுளகாவை சேர்த்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். காய் நல்லா வதங்கிட்டு இப்போ வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுது. டேஸ்ட் மேக்கரை இப்போ சேர்த்துடலாம். நாம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய சோள பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுது. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, காலிஃப்ளவர் குருமா, அப்புறம் ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் இப்போ வந்து சோள பாஸ்தா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சோள பாஸ்தா ஸ்டாண்டர்டில் கிடைக்கிது. நான் உங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.